namin para sa ready pa. Zalio, 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 Gymkhana. Ang mga dancer ro ang Zalio. Bang, napabrital ba ready ay yung மணி 12 தாங்க ஆகுது அதுக்குள்ள நம்ம சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாதம் மட்டும் தான் வைக்கணும் சாப்பாடு மட்டும் சூடா வெச்சுக்கலாம் அப்படிட்ட மாங்கா போட்டு மீன் குழம்பு நான் பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும் மாங்கா போட்டு மீன் குழம்புனாலே ரொம்ப சூப்பரா இருக்கும்லங்க ஓகேங்க அவ்வளவுதான் மதியால சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கரெக்ட்டா 12 ஆகுது நம்ம டேஸ்டான மீன் குழம்பு தல தல குழம்புல கொதிக்கிற மீன் குழம்பு அட ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அதுலயே வந்து நம்ம மீன் வெந்துரும் ஆமா இல்லடா உடைஞ்சு போயிடும் மீன் வந்து வால் மட்டும் வறுத்துட்டனால அத என்ன மீன் வால் தனியா பிரிக்கிறீங்க மீன் வாலை மட்டும் தனியா பிரிக்கிறீங்க கடைசி அது போட்டேன் இன்னைக்கு மதியம் லஞ்ச் இதாங்க மீன் குழம்பு நண்டு மீன் வறுவல் அம்மாவுக்கு புல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆமா அம்மா வந்து இன்னைக்கு வந்து கிளம்பிடுவாங்க ஆமா எனக்கு இப்பே சாப்பாடு போட்டா சாப்பிட்டு பாத்தீனா இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது பாருங்க அன்னைக்கு எல்லாம் கொதிரி வெச்சிருந்த பிரெட்ங்க பிரெட் நல்ல ஃப்ரெஷ்ஷான பிரெட் அதனால நான் என்ன செஞ்சேனா நெய் கொஞ்சம் சேர்த்துட்டேன் நெய் ஜாஸ்தி சேர்த்திருக்கேன் கொஞ்சமா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதல வந்து இத நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறேன் எல்லாரும் ஒரு ஒரு கரண்டி தான் சாப்பிட முடியும் பிரெட் அல்வா இல்ல நிறைய வரும் வருமா பாக்க தான் அப்படி தெரியும் என்ன அதனால இதல வந்து கீயும் ரீஃபண்ட் ஆயில சேர்த்துட்டு அம்மா நான் எப்படி செய்றேன் வந்து பாத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இப்போ நம்ம கீலியே நல்லா வந்து வாசனை வர நல்லா வறுத்துக்கலாங்க ம் வறுத்துட்டு பால் பாக்கெட் ஓபன் பண்ணி கட் பண்ணி நான் பால் சேத்துற போறேன் ஆறுன பால் இல்ல என்கிட்ட அதனால பாக்கெட் பால் பால சேத்துற போறேன் நம்ம சேனல்ல ஏகல்லே பிரெட் அல்வா ரெசிபி இருக்கு அதனால இருக்கறத வந்து டக்கின வந்து பிரெட் அல்வா ரெடி பண்ணிடுவோம் பாலை ஊத்தி கொதிக்க விட்டு சக்கரையை போடுறேன் ரெண்டு வறுவல் அப்புறம் பிரெட் அல்வா சமடேசா இருக்கும் ம் ரேஷ்மா நல்லா விதவிதமா தான் புடிக்கும் ம் ஜாலியான சாமமா ஓகே 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 வா ஜாலியாஞ்சான் கேட்டா ஓகே ஓகேன்றீங்க ஜாலியோ ஜாலி தான் ஜாலியோ ஜிம்கானா அம்மா டான்ஸ் ஆடுவாங்க ஜாலியோ ஜிம்கானா பாருங்க நம்மளோட பிரெட் அல்வாக்கு வந்து சக்கரெல்லாம் இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நெய் பிரிஞ்சு வருது பாருங்க நெய் நல்லா பிரிஞ்சு வருது இந்த சைடு கீ சேர்த்து ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் இங்க நம்ம முந்திரி திராட்சை எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இதுல போட்டு எடுத்து நம்ம வந்து பிரெட் அல்வால சேர்த்துற வேண்டிதாங்க அந்த இருந்த பிரெட் தான் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க குயிக்கா இப்படி செய்யணும் நிறைய கீ வச்சுட்டு உங்களால ஃப்ரை பண்ண முடியாது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நீங்க செய்யலாம் பிச்சு போட்டுட்டு கீ சேர்த்துட்டு அதில் அப்படியே நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரெட் அல்வா செஞ்சுக்கலாங்க அப்ப வந்து பாலையும் இந்த சைடு அப்படியே காய்ச்சிட்டு இருக்கேன்
பாருங்க நம்மளுடைய ஏலக்காய்லாம் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்படியே முந்திரியும் திராட்சை ரெண்டுத்தையுமே சேர்த்துறேன். வறுத்து நம்ம இதில் சேர்த்துற வேண்டியதாங்க. கிச்சன் இப்படி தான் இருக்குங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரேடியாக தொடச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சி போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அம்மா தான் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக பிரெட் அல்வா இருக்குதா? நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்கா? கொதிக்க கொதிக்க இருக்குது பார்த்து. சரிங்க, இன்றைக்கி பாருங்கள் மீன் குழம்பு, பிரெட் அல்வா, மீன் வறுவல், நண்டு வறுவல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், பாத்திரம் மட்டும் தேய்ச்சி போட்டு யாருக்கு நான் போட்டுட்ருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஷீலா மீன் குழம்பு தான். மாங்காய் போட்டு ஷீலா மீன் குழம்பு. அம்மாவுக்கு வந்து தலையெல்லாம் வச்சு சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் அம்மாவுக்காக மீன் தலை மாங்காயெல்லாம் வச்சு சாப்பாடு குழம்பு ஊற்றிக்கலாங்க. இன்னைக்கு வந்து சூப்பரா நண்டு தொக்கு தாங்க ரெடி பண்ணிருக்கேன், அதனால நண்டு வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு வச்சாதான் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும், அதனால நல்லா கலந்துட்டேங்க. இதோட மீன் பருவல் இல்லாமையாங்க, அதனால மீன் பருவலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஷீலா மீன் குழம்பும் நண்டு நண்டு தொக்கும் மீன் வறுவலும் தாங்க இன்னைக்கு லஞ்சு. நான் எங்க அம்மாவோட சேர்ந்து நானும் சாப்பாடு போட்டு உட்காந்துட்டேன் சாப்பிடறதுக்கு. உடம்பு சரியாம ஆயிட்டு நல்லா சாப்பிடணும்னு தோணும். உண்மைதானம்மா, மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசை எனக்கு. அதனால நண்டு கிரேவியும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சிரிக்கிறேன். என்ன சீப்பு? ஒன்னும் இல்ல. ஓகே, ரெண்டு பேர் சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க நான் வந்து ட்ரம் க்ளீன் பண்ண போறேன். ட்ரம் க்ளீனர் வந்து யூஸ் பண்ண போறேன். சாம்சங் வாஷிங் மிஷினுக்கு டாப் லோட், அது இல்லாம ஃப்ரண்ட் லோட் ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேங்க. இந்த பவுடர் வந்து சேர்த்தா சேர்க்க போறேன். இங்க பாருங்க, உள்ள பாருங்க, உள்ள வாஷிங் மிஷினுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி நம்மளுடைய உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கேன். இது நல்லா ரன் ஆகி ஓட விட்டுட்டு ரன் ஆகி நமக்கு வாஷிங் மிஷின் ஓடும் பார்த்தீங்களா. ஓடின பிறகு நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுற போறேன். அப்ப நமக்கு அடியில வந்து உப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து எடுத்துக்கும். ஊற விட்டுட்டு அப்புறமா நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே வாஷ் ஆகி எல்லா அழுக்கு எல்லாமே இதுல இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே போயிடும். அவ்வளவுதான், நான் இப்ப வந்து இதுல பவுடரும் சேர்த்துட்டேன். முன்னாடி உங்ககிட்ட நான் டேப்லெட் காமிச்சிருக்கேன், டேப்லெட் சேர்க்கறது அதுதான் வேஸ்ட். ஆனா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, டேரன் வந்தோடனே டேரன் வந்து நண்டும் மீனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். டியூஷன் கிளம்ப போறான். சரி கொஞ்சம் நண்டு கொடுத்துருவோம் இப்ப அப்படின்னு நண்டு கொடுத்துருக்காங்க. நண்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து போன்விட்டா வந்து ஆத்திர போன்விட்டா தான் இன்னைக்கு கொடுக்குறேன் டேரனுக்கு. இத்தனை நாள் டீ கொடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு போன்விட்டா கொடுக்குறேன் டேரனுக்கு. என்ன டேரன், நண்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லடா? ரொம்ப நாள் ஆச்சு நண்டு சாப்பிட்டு. நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவான். அது நண்டு கிரேவி போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா சாப்பிடுவான். நைட்டு தான் டேரன் வந்து நண்டு கிரேவி போட்டுட்டு சாப்பாடு சாப்பிட போறான். இப்ப நண்டு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வர போறான். அம்மா அம்மா கட்ட பேய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா அடுத்த நாள் காலையில கூட்டிட்டு போய் விட முடியாதுன்னா நைட்டே கூட்டிட்டு போயிட்டு அம்மா வந்து வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோங்க.
போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே அம்மா இங்கே தானே இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கத்து மைண்டு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. விட்டுட்டு நாங்கள் வந்து ஜங்ஷன் வந்திருக்கோம். ரேஷ்மாவுக்கு வந்து நைட் ட்ரெஸ் இல்லை, அதனால் அது வாங்கிட்டு டேரனுக்கு செப்பல் வந்து பிஞ்சிருச்சு, சரி அதையும் வாங்கிட்டு போகலான்னு ஜங்ஷனில் வந்து வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இப்படி தான் அன்றைக்கி எங்களுடைய டே போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் பிளாகில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.